டச்டி தமிழ் நண்பர்களே இருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் பற்றின அப்டேட்டு, அதாவது மார்க்கெட் வந்து எந்த மாதிரியான மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல் பம்பிங்கில் இருக்குது, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்போடவே நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்க. அடுத்து சில வேர்ல்ட்ஸுடைய டிரான்சாக்ஷன்ஸும் இருக்குது, அது என்னங்கிறத பார்க்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே இறங்கிட்டு இருந்துச்சு. ரெண்டே ரெண்டு கேண்டலில், டே கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு கேண்டல்லையே வந்து ஃபுல்லாக ஏறியிருக்கு. இந்த மாதிரி ஏறுறது வந்து சில நேரங்களில் சிக்கலை உண்டாக்கும், ஆனாலுமே நம்ம பயப்படணுங்கிறது இல்லை. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த லெவலில் தானா கொஞ்சம் சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ரெடி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 25,279 அப்படிங்கிறது இந்த லெவலை உடைக்க முடியாமல் கீழே வந்திருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன், இந்த இடத்துல உடைக்க முடியாமல் கீழே வந்திருக்கும் முதல்ல. ஸோ இது மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு வேல்யூவில் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இறங்கியிருக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 25,219 இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த லெவல் தான், இந்த லெவலை தான் அது உடைக்க முடியாமல் ஒன் பை ஒன்னாக திரும்பி திரும்பி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த லெவலை உடச்சி மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, மேலே பெரிய மூமெண்ட் எடுத்துகிட்டு அது பாட்டு கிளியராக மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரே மாதிரியே தான் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த எப்படி கொடுத்தாலுமே அந்த லெவலுக்கு போச்சுன்னா மறுபடியும் அது கீழே வந்துடுது. 25,219 இப்போ இருக்கிற லெவல் மேலே வந்து போனது பார்த்திங்கன்னா 25,279. ஸோ இதே மட்டும்தான், இதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 25,300 சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு 400, 25,500 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இதே மாதிரி ஒரு கேண்டல், பெரிய கேண்டல் போட்டு போச்சுன்னா கண்டிப்பாக பெரிய மூமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஏன்னா பெரிய ரெண்டு நாளாக க்ரீன் கேண்டல் பெரிய கேண்டல் போட்டதுனால மேபி மறுபடியும் இந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ளாட் மோடு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது பேட் நியூஸ் காரணமாக மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கினாலும் இறங்கலாம். ஓகேங்களா, ஒரே ஒரு விஷயம் நடக்கணும், அந்த இன்னைத்த கேண்டலே வந்து அந்த 25,400 அல்லது 500 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அழகாக 29,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதில் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை வந்து உடைக்க முடியாமல் கீழே இறங்கியிருக்கு. ஸோ மறுபடியும் அதே மாதிரியே பிரேக் பண்ண முடியாமல் கீழே இறங்குச்சுன்னா அது மறுபடியும் ஒரு 10 நாள் 20 நாளுக்கு இறங்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ மார்ச் மாதம்னாலே இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், இன்னும் மீட்டிங்ஸ்லாம் நிறைய வந்து இருக்கும்போது இந்த மாதங்களில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஓகேங்களா, ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன், சின்ன டைம் ஷார்ட் பீரியடில் ஒரு காயின் வாங்கியிருந்தேன், ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸிட் ஆகிக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறது என்னென்னா, டெய்லி ட்ரேடராக இருந்தால் நீங்கள் அந்த லாங் டேர்ம்னா அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எதுக்காக சொல்கிறேன், இவ்வளோ பெரிய கேண்டில் போட்டாலே சிக்கல் தான், அல்லது அந்த லெவலை உடச்சி மேலே 25,500 மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம பயப்படணுங்கிறது, இந்த ரெண்டு கேண்டலை பற்றி நீங்கள் கண்டுக்கணுங்கிறதும் இல்லை. ஏன்னா மிகப்பெரிய லைனை உடச்சி மேலே போயிடுச்சுன்னா நம்ம பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. உடைக்க முடியாத பட்சத்தில் மறுபடியும் அது எப்படி இறங்குச்சோ அதே மாதிரி மெத்தட்லேயே சுற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அரைச்சி அரைச்சி கீழே வந்து மறுபடியும் மேலே போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ஏன்னா ரெண்டு பேர் இவ்வளோ பெரிய கேண்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இறங்கும். ஸோ அந்த இறங்குற அப்படி இறங்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம மறுபடியும் கூட நீங்கள் விருப்பப்பட்ட காயினை பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா வேர்ல்ஸ் வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து அதிக லெவலில் பையிங் நடந்துச்சு. ஸோ பை பண்ணதுனால தான் வந்து சடனாக மேலே போச்சு. அண்ட் அடுத்தது ஸ்டேபிள் காயின்ஸ் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய இருந்ததுனால ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததெல்லாம் திருப்பி உள்ளே வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் நடந்த விஷயம். இதுக்கு மேலே போகணும்னா அந்த லெவலை உடைக்கணும், இல்லை அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பெரிய அளவில் இறங்குமாங்கிறது ஒரு குவெஸ்டின் தான். பட் வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ளாட் மோடு கொடுத்துக்கிட்டே இழுத்துக்கிட்டே தான் கிடக்கும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம இந்த லெவலே போகுமாங்கிறதே டவுட்டாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த அளவுக்கு ரெண்டே நாளில் போயிருக்குதுங்கிறது நம்ம வந்து ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். அதனாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சில வேல்ஸுடைய ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு, அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சரி, பிட்காயின் இவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுத்துருக்கு, ஆனால் மிகப்பெரிய காயின்ஸ் எல்லாம் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, காயின்ஸ் ஏத்தீரியம் பார்த்திங்கன்னா 3% தான் போயிருக்கும், மேட்டிக் பார்த்திங்கன்னா 2% தான் ஏறியிருக்கு, சோலானா வந்து 2% தான். இதே ரேஞ்சிலே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, ஆனால் பிட்காயின் மட்டும்தான் மேலே ஏறியிருக்குங்கிற விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. போர்ட்ஃபோலியோவில் மாற்றங்கள் பெரிய அளவு நடந்திருக்காது, ஆனால் ஏஐ காயின்ஸ்லாம் வச்சுருந்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த காயின் வந்து லேட்டஸ்ட்டாக பை பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஃபெட்டு அண்ட் ஏஜிஐஎக்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன், ஸோ அவ்வளோக்கு நல்லா ப்ராஃபிட் இருந்துச்சு. இப்போ நான் செல்லிங்கும் போட்டு யூஎஸ்டிடியாக மறுபடியும் மாற்றிட்டேன், அந்த காயினை பை பண்ணது மட்டும் நான் சொல்கிறேன்.
ஓகேங்களா. அது மேலே லாங் டேர்முக்கு வாங்கினது அது அப்படியே தான் இருக்குது. அதாவது ட்ரேடிங்க்காக பை பண்ணதை வந்து யூஎஸ்டிடியாக மாற்றிட்டது. மேலே போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா இவ்வளோ பெருசாக போயிருக்கு, கண்டிப்பாக இறங்குவோம் அந்த லெவலில். அந்த லெவலில் உடச்சி நான் சொல்கிற ப்ரைஸை உடச்சி மேலே போச்சு அப்படின்னா பிட்காயின்னு, அதுக்கப்புறமா வேணால் மறுபடியும் நம்ம பை பண்ணுறோன்னா பை பண்ணலாம், அது நம்மளுடைய இஷ்டம். நான் பண்ணதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், இதை பை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா மார்க்கெட் பிட்காயின் மட்டும்தான் மேலே போகுது ஒழிய ஆல்ட் காயின்ஸ் வந்து பெரிய அளவில் மூமெண்ட் இல்லை. ஓகேங்களா, அதை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து லூம் காயின் வந்து இன்றைக்கி 2 கேண்டல் தான், இதுவும் பெரிய லெவலில் போய் நின்றுட்டுருக்கு. ஸோ இது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரே உடச்சிரும் போல் ஸோ ஹெவியான ஃபுல்லாகவே மேலே ஏறிக்கு ஓவர் பாட் ரீஜியனில் இருக்குது. கண்டிப்பாக இது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதுக்காக சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை பார்த்துட்டிங்கன்னா செல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அதே காயினே வை பயப்படனாலும் அது மறுபடி கூட பண்ணிக்கோங்க. ஓவர் பாட்டில் இருக்குது, கண்டிப்பாக கொஞ்சமாவது ஒரு 5-10% இறங்கும் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் இறங்குறப்ப கூட மறுபடியும் அது விருப்பப்பட்டால் பை பண்ணிக்கோங்க. கிளியராக இண்டிகேட்டர் காட்டும்போது நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வரதுனாலது. எல்கியூடிவையுமே வந்து வேர்ல்ட்ஸ் அதிக அளவில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் வந்து அதனுடைய மாற்றங்களும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, வேர்ல்ட்ஸுடைய சில ட்ரான்சாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேங்க்ஸ் எல்லாம் திவாலானது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் வேலி பேங்க்கை வந்து HSBC வந்து கைப்பற்றிருக்காங்க, அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம்தான், பட் வந்து அது என்ன பண்ண போகிறாங்கிறது அடுத்த ஸ்டெப் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு ப்ராஃபிட் பற்றின ஒரு நோட்னு கூட வச்சுக்கலாம். வேர்ல் வந்து ஆல்ரெடி 16,125 பிட்காயின்ஸை வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதனுடைய மதிப்பு 389 மில்லியன். ஓகேங்களா, சரி அதை விடுங்க. இப்போது 2023 இருக்கும், ஆனால் வந்து இவங்க பை பண்ண ப்ரைஸ்லேருந்து இப்போ இவங்க இப்போ வந்து எப்போ பை பண்ணாங்க அப்படின்னா, செப்டம்பர் 8 அண்ட் 20 வந்து 2022 பை பண்ணியிருக்காங்க இந்த பிட்காயின்ஸை. இப்போ வந்து அவங்க செல் பண்ணாங்க அப்படின்னா, இஃப் ஹீ செல்ஸ், அதாவது இப்போ செல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டுங்கிறது $57 மில்லியன் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுடைய பையிங் ப்ரைஸுங்கிறது ஆவரேஜ் ப்ரைஸு $20,000 வந்து பை பண்ணியிருக்காங்க. இப்போ 24,150, ஸோ பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது $57 மில்லியன் வந்து ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து வெளியிட்ருக்காங்க லுக் ஆன் செயின் டேட்டா. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா BLUR பற்றின ஒரு அப்டேட்டு. மச்சி பிக் பிரதர் வந்து ஒரு ப்ளூயர் காயின்ஸை வந்து மொத்தமாக பை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 350,000 காயின்ஸை பை பண்ணியிருக்காங்க. அதில் அவனுடைய ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா 0.48 பை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே டோட்டலாக இப்போது அவங்க செல் பண்ணாங்க அப்படின்னா ஆவரேஜ் அவங்க செல் பண்ணுற ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 0.71 செல் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே நல்ல ப்ராஃபிட் தான். ஓகேங்களா, ஒரு டாலரில் இருக்குது ஆக்சுவலாக 0.548 பை பண்ணியிருந்தாங்கன்னா 0.71 செல் பண்ணாங்கனாவே மிகப்பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கு அப்டேட் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்னொரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை எங்களுக்கு வந்து நான் உங்கள் தாமு. நன்றி.